அஸ்தியுத்தரஸ்யாம் திசிதேவதாத்மா ஹிமாலயோ நாம நகாதி ராஜ பூர்வாபரோ தோயநிதி வகாகிய ஸ்திதப் ப்ரிவியா இவமான தண்டகா ஸோ வந்து போன க்ளாஸில் நம்ம வந்து நாற்பத்தி ரெண்டாவது ஸ்லோகம் அதாவது அவளுடைய வதனம் வத வதனத்தினுடைய முகத்தினுடைய வர்ணனை அதோடு நிறுத்தினோம் லாஸ்ட் க்ளாஸில் இப்போது இந்த க்ளாஸில் வந்து முக அவயவானு வர்ணயதி அவள் முகத்தில் இருக்கிற அந்த மற்ற பாகங்கள் அவயவங்களை வர்ணிக்கிறது என்ன அப்படின்னா புஷ்பம் பிரவால உபஹிதம் எதி சாத் முக்தாபலம் வா ஸ்புட வித்ருமஸ்தம் தத ததோனுகுறியாத் விஷதஸ்ய தசிய தாமரோஷ்ட பர்யஸ்து ஸ்மிதய ஸோ வந்து என்ன அப்படின்னா இந்த ஸ்லோகத்துல வந்து பார்வதியினுடைய அந்த சிவந்த உதடு அதுக்கு அந்த சிவந்த உதடுக்கு மேல என்ன இருக்கு அப்படின்னா அவளுடைய புன்சிரிப்பு இருக்கான் உதடு அப்படிங்கிறது செவப்புங்கிறது அந்த சிவப்பு கலர் அதுக்கு மேல வந்து அவ புன் சிரிப்புங்கிறது இன் ஜென்ரல் வந்து என்ன அப்படின்னா புன்னகை அதை வந்து எப்பவுமே வந்து கவியினுடைய மரபுல எப்படி சொல்றது அப்படின்னா அது எப்பவுமே வந்து வெள்ளையா தான் வர்ணிப்பா அந்த ஸ்மிதத்தை சோ அதுதான் அவங்களுக்கு வந்து ஆஹ் அந்த மாதிரி இவளுடைய தாமர ஓஷ்ட பர்யஸ்து ஸ்மித அதுக்கு வந்து சமானமாக எதையாவது சொல்லணும் அப்படின்னா அது வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா புஷ்பம் பிரவால உபகிதம் எதி சாது பிரவால உபகிதம் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்பதான் அந்த துளிர் விட்டுருக்கு அந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது அந்த இலையானது ரெட்டா இருக்கும் அந்த செந்தளிர் மேலே இருக்கின்ற புஷ்பங்கிறது வெள்ள புஷ்பம் செந்தளிர் மேலே இருக்கிற ஒரு வெள்ள புஷ்பம் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா புட்ட வித்ருமஸ்தம் முத்தாபலம் வித்ருமம்னா உங்களுக்கு வந்து காரல் பவழம் பவழத்து மேலே இருக்கின்ற ஒரு முத்தாபலம் அப்படிங்கிறது உங்களுக்கு பேல் முத்து பவழத்து மேலே ஒரு முத்து இருந்தது இருந்ததுன்னா அதுக்கப்புறம் அந்த செந்தளிர் மேலே கலர் ஒரு புஷ்பம் இந்த மாதிரி உலகத்தில் இருந்தது அப்படின்னா அப்போ வந்து நம்ம வந்து பார்வதியினுடைய தேவியினுடைய அந்த ஒதடு செவந்த ஒதடு மேல அவளுடைய புன்சிரிப்புங்கிறது வெள்ளையா இருக்கு அது இருந்ததுன்னு ஒப்பிடலாம் ஆனா இந்த ரெண்டுத்துக்குமே லோகத்துல பிரசித்தி இல்லை அதனாலதான் எல்லா இடத்துலயும் சியாத் சியாத்னு போடுறாரு சோ இங்க வந்து புஷ்பம் பிரவால இதுதான் இந்த ஸ்லோகார்த்தம் ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து அந்த புன்சிரிப்புனுடைய அந்த வெள்ளையா இருக்கிற அந்த புன்சிரிப்பு அது வந்து அவளுடைய செவந்த உதடு மேலே இருக்கு ஸோ இதுக்கு கம்பேரிசன் இந்த ரெண்டு விஷயத்த சொல்லலாம் ஆனால் லோகத்தில் ஆக்சுவலி இந்த மாதிரி அவைலபிள் இல்லை அதனால இதுக்கு வந்து கம்பேரிசனே நம்ம சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான் ஸ்லோகார்த்தம் இதுக்கு அண்மையம் பார்த்தேன்னா எதி புஷ்பம் பிரவால உபகிதம் சாத்து தர்ஹின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அது ஒன்று எதி புஷ்பம் பிரவால உபஹிதம் சாது எதி முக்தாபலம் ஸ்பூட்ட முபலம் வா ஸ்பூட்ட வித்ருமஸ்தம் சார் தாத்த அப்பொழுது விஷத விஷதஸ் தாமிர ஓஷ்ட பர்யஸ்த பரியஸ்து தியாக ஸ்மித அனுகூரியத் இதுதான் அதனுடைய அண்மயம் சந்த என்ன அப்படின்னா எதி அதாவது இந்த மாதிரி இருந்ததுன்னா எந்த மாதிரி அப்படின்னா புஷ்பம் பிரவால உபகிதம் எதிசியாது புஷ்பம் அப்படிங்கிறது இங்கே வெறும் புஷ்பம்ங்கிறது வெள்ளப்பூ அந்த வெள்ளப்பூவானது பிரவால உபகிதம்னு சொல்லும் பொழுது அந்த வெண்மையாக இருக்கிற பூ வந்து பிரவாலம் அப்படிங்கிறது உங்களுக்கு டெண்டர் லீஃப் அப்போ தான் அந்த த துளிர் விட்டுருக்கு அந்த ஸ்டேஜில் வந்து அந்த இலையானது செவந்து இருக்கும் ஸோ அப்படி பிரவால உபகிதம் அந்த புஷ்பம் பிரவால உபகிதம் எதிர்சியாது அந்த புஷ்பமானது அந்த செந்தளிர் மேலே வெள்ள புஷ்பமானது செந்தளிர் மேல இருந்ததே என்றால் அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்றார் அப்படின்னா முக்தாபலம் வா ஸ்புட வித்ருமஸ்தம் எதி சியாது முக்தா முத்துக்கள் அந்த முத்துக்களானது ஸ்புட வித்ருமஸ்தம் ஸ்புட்டம்ங்கிறது நிர்மலம் ரொம்ப பியாராக இருக்கிற ஒரு வித்ருமஸ்தம் வித்ருமகானா அவங்களுக்கு பவழங்கள் ஒரு பவழத்து மேல முத்து இருந்தது அப்படின்னு எதி சாத்து இருந்ததே என்றால் தாத்தக இந்த மாதிரி லோக்கத்துல வந்து ஒரு செவந்த துளிர் மேலே ஒரு வெள்ளை புஷ்பமும் ஒரு பவழத்து மேல ஒரு முத்தும் இருந்ததே என்றால் தாத்தக அந்த மாதிரி இருந்து விடுத்தோம்னா விஷதசிய தாமிர ஓஷ்ட பர்யஸ்து ஸ்மிதஸ்ய விஷதம்ங்கிறது வெள்ள வெள்ளையா இருக்கின்ற அந்த ஸ்மிதஸ்ய அவளுடைய அந்த புஞ்சிருப்பு அந்த புன்னகை ஸோ மேலும் அதுக்கு என்ன அப்ஜெக்டிவ் அப்படின்னா தாமிர ஓஷ்ட பர்யஸ்த ருச்சகா தாமிர அப்படிங்கிறது செவந்த ஓஷ்டம்ங்கிறது ஒதடு பர்யஸ்தம்னா பரவியுள்ள அந்த ருச்சகான ஒளி உங்களுக்கு சஷ்டியில் இருக்கு ஸோ தாமிர ஓஷ்ட பர்யஸ்து விஷதஸ்ய ஸ்மி தஸ்யாகா ஸ்மிதஸ்ய ஸோ விஷதஸ்ய தாமிர ஓஷ்ட பர்யஸ்த பர்யஸ்து தஸ்யாகா ஸ்மிதஸ்ய அணுகுரியாது இந்த மாதிரி லோக்கத்தில் ரெண்டு எக்ஸாம்பிள் இருந்ததே என்றால் அப்போ வந்து இதுக்கு நான் ஒரு கம்பாரிசன் சொல்லலாம் என்ன அப்படின்னா விஷதமாக வெள்ளையாக இருக்கின்ற அதாவது நம்ம ஜென்ரலி வந்து சிரிக்கும்போது எப்படி அப்படின்னா நம்மளுடைய உதடு சிரிக்கும் மேல் உதடு வந்து சிரிக்காது சோ தான் இங்க வந்து தாமிரோஷ்ட பர்யஸ்த உற்சாகன்னு போட்டிருக்காரு தாமரம்ங்கிறது செவந்தது ஓஷ்டம்ங்கிறது மேல் உதடு அதரம்ங்கிறது உதடு அந்த மேக் அந்த உதடுனுடைய அந்த ஸ்மிதத்தினுடைய ஒளி பரவிய மேல்வதடுன்னு அர்த்தம் ஸோ தாமிர ஓஷ்ட பர்யஸ்த ருச்சகான்னு சொல்லும் பொழுது செவந்த அந்த மேல் உதடு ஓஷ்டம் பர்யஸ்த பர்யஸ்துச்சகா தசியாக ஸ்மிதஸ்தியா ஆதில் பர்யஸ்த அப்படின்னா பரவிய ஒளி ருச்சகா ருக்கு ருக்கு சப்தம் உங்களுக்கு ருச்சகாங்கிறது சஷ்டி அதனுடைய ருச்சகை தசியாக அந்த பார்வத்தியாக ஸ்மிதஸ்ய அணுகுரியாது அப்போ வந்து அணுகுரியாதுன்னா அணுகரணம் செய்யலாம்னு அர்த்தம் அது அந் இதுக்கு ஒரு ரெப்ளிக்காவாக அதை காமிக்கலாம் பட் உலகத்தில் அந்த மாதிரி ஒரு செந்தளிர் மேலே ஒரு வெள்ளப்பூவும் ஏன்னா செந்தளிர் மேலே அந்த அந்த செடியிலே அப்போ தான் வந்து இலை விட்டுருக்குன்னா அதுக்கப்புறம் தான் பூ பூக்கும் தான் கா அப்புறம் வந்து காய் காய்க்கும் எல்லாம் அதுக்கு அந்த செடிக்கு இனிமே தான் எல்லாம் வரப்போகிறது ஸோ அதனால் அந்த செந்தளிர் மேலே ஒரு வெள்ளைப்பூ இருக்கிறதுக்கு பிரசக்தி கிடையாது ஒரு ஒரு இதுக்கு மேலே பவழத்துக்கு மேலே ஒரு முத்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை ஸோ இந்த மாதிரி இல்லாததுனால அவளுடைய அந்த உதடு அதுக்கு மேலே இருக்கிற அந்த புன்சிரிப்புக்கு ஒரு கம்பாரிசனே நம்ம சொல்ல முடியாது

ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கமெண்ட்ரி வியாக்கியானம் பார்த்துட்டு போகலாம் இதில் ரொம்ப அழகா ஒன்னொன்னா சொல்லிட்டு வரார் ஆஸ் யூஷுவல் நம்ம நாராயண பண்டிதர் அத முககத அவகதான் அவயவானுஷ்யன்னு ஆதவ மந்தஸ்மிதம் முககத அவயவங்களை வர்ணிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் அவர் எதை வர்ணிக்கிறார்னா அவளுடைய அந்த புன்சிரிப்பு மந்தஸ்மிதத்தை வர்ணிக்கிறான் சரியா ஸோ புஷ்பம் பிரவால உபஹிதம் முக்தாபலம் ஸ்புட வித்ருமஸ்தம் வா சாத் எதி தத தஸ்யாக ஸ்மிதஸ அணுகுரியா இதுதான் அண்மயம் இவர் இவர் படி ஸோ புஷம் புஷ்பம் புஷ்பங்கிறது அர்த்தாது தவள புஷ்பம்னு எடுத்துக்கணும் இந்த இடத்துல வெறும்ன செவந்த புஷ்பம் இல்லை வெள்ள புஷ்பம் பிரவால உபகிதம் பிரவாலே ரத்த பல்லவே உபகிதம் உபகிதம் நியஸ்தம் பிரவாலம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த டெண்டர் லீஃப் ஸோ அந்த பிரவாலத்துல அந்த பிரபாலம்ங்கிறது எப்படி இருக்குன்னா ரத்த பல்லவம் ரெட்டு கலர்ல இருக்கிற ஒரு செவந்த செந்தளிர் அதில் உபஹிதம்னா நியஸ்தம் வைக்கப்பட்ட அதுக்கப்புறம் முக்தாபலம் மௌக்திகம் முக்தாபலம்ங்கிறது முத்து ஸ்புட வித்ருமஸ்தம் ஸ்புட்டே ஸ்பஷ்ட காந்தவு பதிரதராக இத்தியர்தா ஸோ வித்ருமஸ்தம் அப்படியே ஸ்புட்டம்னா ரொம்ப நிர்மலமாக இருக்கின்ற ஸ்பஷ்டமாக ஒரு காந்தி மங்களாக டல்லா இல்லை கிளியராக இருக்கிற ஒரு காந்தி வித்ருமே ரத்தரத்ன விசேஷே திஷ்டதி இது அதாவது வித்ருமே திஷ்டதி இது வித்ருமஸ்தகா இது வந்து சுபிஸ்தஹான்னு ஒரு சூத்திரம் இந்த சுபிஸ்தகாங்கிற சூத்திரம் என்ன அப்படின்னா சுபந்தே உபபதே ஸ்த ஸ்தாத்தோ க பிரத்யாக பகுதி சுபந்த உபபதத்தில் ஓட உங்களுக்கு நீங்கள் ஸ்தா தாத்து ஆட் பண்ணுன்னா உங்களுக்கு வந்து க பிரத்யம் வரும் ஸோ ஃபார்மேஷன் எப்படி வரும்னா ஸ்தஹான்னு வரும் ஃபேமஸ் எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தட்டே திஷ்டதி இது தட்டஸ்தகா சமே திஷ்டதி இத்தி சமஸ்தகா விஷமே திஷ்டதி இத்தி விஷமஸ்தகான்னு ஸோ வந்து இது ஒன்லி வந்து செவன்து கேஸுக்கு தான் வருமானா முக்கால்வாசி இந்த சுபிஸ்தகாங்கிறதபடி செவன்த்துக்கு தான் வரும் பட் சுகேன திஷ்டதி இது சுகஸ்தகானு நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அதெல்லாமும் இருக்கு ஸோ அதுதான் இந்த சுபிஸ்தகங்கிற ஒரு சூத்திரம் ஸோ அதுபடி இங்க வித்ருமே அந்த பவழத்தில் அந்த ரத்த ர ரத்த ரன் ரத் ரத்த ரத்ன விசேஷ செவந்து இருக்கின்ற ஒரு ரத்தன விசேஷத்தில் திஷ்டதி இருக்கின்ற ஒரு காரணத்தினால் சுப் இது வித்ருமஸ்தக வா ஷப்தா விகல்பே அப்படின்னா இந்த மாதிரி இருந்துட்டே ஆனால் இது ஒரு எக்ஸாம்பிள் முதல்ல புஷ்பம் பிரவால உபஹிதம் இன்னொன்று என்ன அப்படின்னா முக்தாபலம் ஸ்புட வித்ருமஸ்தம் சியாத்து இது சம்பாவனாயாம் லிங்க் இருந்து இருந்துவிட்டதே என்றால் எதி எதிஷப்தகா ததாவிதசிய தர்மினக அபாவம் சூச்சயதி அதாவது இந்த மாதிரி அங்கே நடந்துதுனே என்றால் நான் இன்றைக்கி வரேன் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுதே அந்த எதிங்கிற ஒரு பதம் போடும் போடும்போதே என்னென்னா தர் இஸ் அ டவுட் டெஃபினட்டாக அங்கே எதுவும் நடக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அங்கே நீ அங்கே வந்தேனா நானும் வரேன்னு சொல்லும் பொழுது நீ அங்கே வர்றதில் எனக்கு ஒரு டவுட்டு வந்து இருந்துகிட்டே இருக்குது அதுக்காக அந்த எதிங்கிறது சொல்கிறோம் ஸோ அதே மாதிரி எதிஷப்தக ததாவிதஸ்திய தர்மின அபாவம் சூச்சயதி சோ இந்த மாதிரி புஷ்பம் பிரவாலஹி பிரவால உபகிதம் முக்தாபலம் ஸ்புட புடவித்ருமஸ்தங்கம் ரெண்டுத்தினுடைய அந்த தர்மிகளினுடைய அபாவம் தான் அபாவம் வந்து எது மூலமாக சூச்சிக்கப்படுறது அப்படின்னா இந்த எதிங்கிற ஒரு பதத்தினால படுறது ததஹ அப்படின்னு சொல்றது தர்ஹி இந்த மாதிரி எதி சியாது இருந்து விட்டதே என்றால் தாத்தாகா அப்படின்னு போடுறது தர்ஹி பிறகு இருந்து இப்படி கம்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தஸ்யாக அந்த பார்வத்தியாக ஸ்மிதஸ்ய மந்த ஹாசஸ்ய அந்த அவளுடைய ஸ்மிதம் அப்படிங்கிறது அவளுடைய அந்த சிரிப்பு அந்த மந்த ஸ்மிதஸ்ய இஸ் ஈக்குவல் டு மந்த ஹாசஸ்ய அப்படின்னா அனுகரணம் செய்யலாம் அனுகரணம் அப்படிங்கிறதே ரெப்ளிகா மாதிரி அதை வந்து இமிடேட் பண்ணுற மாதிரி ஸோ அதை பண்ணலாம் அத்ராபி சம்பாவனாயாம் லிங்கு ஸோ இங்கே வந்து அணுகுரியாதுன்னு சொல்லும் பொழுது செய்யப்படலாம் அப்படின்னு ஒரு சம்பாவனை அதில் லிங்கு போட்டிருக்கார் அனுகரணம் ஹி துல்லியதையா வர்த்தனம் இது அனுகரணம்னாலே என்னன்னா ரெண்டு ஒரே மாதிரி இருக்கிறது அதாவது ட்ராமாலெலாம் படிக்கும்போது அனுகரணம்ங்கிறது பண்ணவே கூடாதுன்னு வா இமிடேஷன் இஸ் வெரி ராங்கு ஒரு ஒரு ராமரை பற்றி ஸ்டேஜில் வந்து ஒரு நட்டன் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறான் அப்படின்னா அவன் வந்து அனுகரணம் பண்ணக்கூடாது அந்த ராமரனுடைய கேரக்டர் என்னென்னு புரிஞ்சுட்டு தான் அதில் மனசை வா மனசில் அந்த விஷயத்தை வாங்கிட்டு தன்னுடைய ஒரு ஸ்வய சாமர்த்தியத்தினால் அதை பர்ஃபார்ம் பண்ணணுமே வழியை அப்படியே அதை வந்து இது பண்ணான்னா அது மிமிக்ரி ஆகிடும் சரியா ஸோ அந் அந்த மாதிரி மிமிக்ரிங்கிறது நான் கேவலமாக சொல்லலை அனுகரணம் ஹி துல்லியதா வர்த்தனம் அப்படின்னு சொல்லும் பொழுது அணுகரணம்ங்கிறது ரெண்டும் சமானமாக இருக்கிறதுக்கு தான் அணு அனுகரணம்ங்கிற ஒரு பதமே இதுக்கு வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா துல்லியார்த்தை அதுல உபமாபியாம் திருத்தீயா அந்நியதரசியாம் இது ஷஷ்டி இங்கே வந்து ஸ்மிதத்தை அணுகுரியாத்துன்னு அர்த்தம் அந்த ஸ்மிதத்தை இந்த மாதிரி இருந்து இருந்து விட்டதே என்றால் தக பிஷத ஸ்மித அணுகுரியாத் இவளுடைய வெள்ளையான அந்த ஒரு புன்சிரிப்பை அணுகுரியாத் அப்படின்னு போடுறார் இங்க வந்து ஸ்மிதம் போட்டிருக்கார் ஸ்மிதம் அணுகுரியாத்ன்னு வருது அர்த்தம் என்ன அந்த அந்த புன்சிரிப்பை அனுகரணம் பண்ணுறதுன்னு இங்க வந்து இந்த துல்லியார்த்தை அதுல உபமாபியாம் திருத்தியா அந்நியதராசியாம் அப்படிங்கிற ஒரு சூத்திரத்தினால ஷஷ்டி வருது இந்த சூத்திரம் என்ன அப்படின்னா துல்லியார்த்தைஹி யோகே திருத்தியா வாசியாத் இது வந்து காரக பிரகடனத்தில் ஷஷ்டி விபக்திக்கு கீழே வருது சரியா சோ துல்லியார்த்தைஹி யோகே திருத்தியா வாசியாத் பக்ஷே ஷஷ்டி துல்லியார்த்தைஹி அப்படின்னா துல்லிய அப்படின்னா சதிருஷ சமானமாக இருக்கிற சமானம் சதிருஷம் சமஹா அப்படிங்கிற ஒரு பதம் யூஸ் பண்ணும் பொழுது எதர் சஷ்டி வரலாம் இல்லைனா திருப்தியாக வரலாம் சரியா ஸோ துல்லியா சதிருஷா சமோவா கிருஷ்ணஸ்ய இல்லைனா கிருஷ்ணேனவா இதான் எக்ஸாம்பிள் ஆனால் இங்கே அதுல உபமாபியாம் திருத்தியா அந்நதரசயாம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஹி திருத்தியா அந்நதரசயாங்கிறது ஒன்று அதுல உபமாப்யான்னு சொல்லும் பொழுது இந்த சென்ஸ் ஆஃப் கம்பேரிசன் ஷஷ்டியோ திருத்தியோவோ வரும் ஆனால் கம்பேர் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன் இட் கெனாட் பி கம்பேர் டெஃபினெட்லி அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு திருத்தியாக வராது அந்த இடத்துல ஷஷ்டி தான் வரும் அதனால் கவி வந்து காளிதாசர் வந்து இங்கே வந்து ஸ்மிதஸ்யான்னு போட்டிருக்கார் புரியுறதா துல்லிய பண்ண ஆமா பண்ண முடிஞ்சுது அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு திருப்தியா போட்டுருக்கலாம் திருப்தியாவோ சஷ்டியோ போடலாம் இங்க வந்து பண்ண முடியாதது அப்படிங்கிறதுனால சி பண்ண முடியும்னு சமம் இருக்குங்கிற இடத்துலயும் உங்களுக்கு சஷ்டி வருது இல்ல பட் இந்த இடத்துல அதுல இந்த இந்த துல்லியார்த்தைகி அதுல உபமாப்பியாம் திருப்தியா அந்நியதரசியாம்ங்கிறதுனால இங்க சஷ்டி போட்டது காரணம் என்ன அப்படின்னா இவளுடைய அந்த ஓதடு அதுக்கு மேலே அந்த செவந்த ஓதடு அதுக்கு மேலே இருக்கிற வெண்மையான அந்த புன்சிரிப்புக்கு ஒரு கம்பாரிசன் இல்லை அதை எம்பசைஸ் பண்ணுறதுக்கோசரம் தான் நம்ம நாராயண பண்டித்தார் இந்த அவர் புரிஞ்சுண்டு அவர் இதை எடுத்து நமக்கு கொடுத்துருக்கார் ஸோ ஷஷ்டி அதுக்கப்புறம் ஸ்மிதம் அணுகுரியாத் இத்தியர்த்தக அந்த ஸ்மிதத்தை அந்த புன்சிரிப்பை பின்தொடருவது போல ஃபாலோ அனுகரணம் பண்ணுறது போல அதுதான் அர்த்தம் ஸோ பிரவால உபகித தவல புஷ்பரூபம் சரியா ஸ்புட வித்ருமஸ்துபலூபம் வா உபமானித்வயம் எதி குபேத தீ தயோ அந்நரத்து பார்வதிமந்தஸ்மித்தம் அனுகூறிய என்ன பிரவால உபிதவலபுஷ்பூபம் அந்த செந்தளிற்குள்ள செந்தளிர் மேல வைக்கப்பட்ட வெள்ளப்புஷ்பங்கிறது ஒரு தர்மீ அதுக்கப்புறம் ஸ்புட வித்ருமஸ்த முத்தாபல ரூபம் நன்றாக நிர்மலமாக இருக்கின்ற அந்த பவழத்து மேலே இருக்கின்ற ஒரு முத்து ஒரு முத்து இதுவோ அதுவோ வா இதுவோ அதுவோ உபமான துவர் தர்மித்வயம் எதி குற்றச்சித் உபலப்யத இந்த உபமான ரெண்டும் தர்மியும் ரெண்டும் எங்கேயாவது கடைச்சு கடைத்ததே என்றால் தர்ஹி அதற்கு பிறகு தயோஹோ இந்த தர்மினோஹோ அந்நிய ஏதோ ஒன்று பார்வதி மந்தஸ்மிதம் அணுகுரியா தீர்த்தியர்த்தா அந்த பார்வதியினுடைய மந்தஸ்மிதத்தை பின்தொடர்கிறது ஃபாலோ பண்ணுறதுன்னு நம்ம சொல்லலாம் ச தாதிருஷௌ உபமான தர்மினௌ ஸோ தாதிருஷௌ உப உபமான தர்மினோ ச இந்த மாதிரி ரெண்டு உபமான தர்மிகள் எது இந்த பிரவால உபஹிதம் தவள புஷ்பரூபம் முக்தாபல ரூபம் இது ரெண்டு தர்மிகளும் உப இந்த ரெண்டு உபமான தர்மினோ உச்ச அப்படின்னா சித்திக்கல இட் டசன்ட் எக்ஸிஸ்ட் இல்லாத காரணத்தினால தத் திருக்கம் அனுகரணமபி சித்தமேவ இது பாவக ஸோ அதுக்கு அதனுடைய அனுகரண கர்த்தமோ அதை வந்து நீ இந்த மாதிரி லோகத்துல அதாவது உபமானமாக வந்து நமக்கு என்ன உபமா எத் எஸ் எஸ் ஆதர்ஷி லக்ஷ்மிஹி உள்ளசதி துவயோகோங்கிற ஒரு இது கோலானந்தம் லக்ஷணத்துல பிரசித்தமாக லோகத்தில் எது இருக்கோ இட் உபமானமாக சொல்கிற ஒரு விஷயமே எக்ஸிஸ்டே ஆகாத ஒரு விஷயத்தை உபமானமாக நம்ம கோட் பண்ண முடியாது அதுலேயும் அவர் எம்பசைஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா லோகத்தில் ரொம்ப பிரசித்தமாக இருக்கின்ற ஒரு விஷயத்த தான் உபமானமாக சொல்லணும்னு சொல்லுவார் அது ஒன்று அந்த மாதிரி ஒரு விஷயமே இல்லாத போது அது அது மாதிரி இருக்குது அப்படின்னு நான் எப்படி கம்பேர் பண்ணால் என்ன புரியும் யாருக்குமே ஏதாவது ஒரு வஸ்துவை வச்சுட்டு நம்ம கம்பேர் பண்ணுறோம்னா அந்த வஸ்துவை வந்து நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணும் அந்த வஸ்து வந்து உலகத்தில் இருக்கணும் அவனுடைய அவனுடைய கண் வந்து இந்த இது ஏதோ ஒரு அது பேர் என்ன ஆகாசத்தில் சஞ்சாரம் பண்ணுற ஒரு மீனுடைய கண் மாதிரி இருக்குதுன்னு நான் சொன்னேன்னா ஆகாஷத்தில் சஞ்சாரம் பண்ணுற மீனே எக்ஸிஸ்ட் ஆ போகிறது இல்லை ஸோ ஹவ்வில் ஐ கம்பேர் ஸோ அதுதான் சொல்கிறேன் ததச்சா කර්ත්‍රකම් අනුකරන මොපී අසිද්ධම මේවයි ඉති බාාවහ. නනෝ? கிம் தாதிருஷ ம் திருஷ அனுகரண சாமர்த்தியம் நனு கிம் தாதிருஷ தாதுஷ தாதோ உபமானோ ஏவ அனுகரணசாமர்த்தியம் நந்திரிகாதீனம் இமாம் விசேஷண விசேஷணுவயேன பரிஹரதி ஸோ மேலும் என்ன சரி உலகத்திலே இந்த ரெண்டு தர்மிகள் தானா வேற ஒன்றும் இதுக்கு தான் வந்து அனுகரண சாமர்த்தியம் இருக்குமோ வேறு எதுவும் இல்லையா இந்த சந்திரிகாதீனம் இதி இமாம் ஆசங்கா விசே ஏன் வந்து சந்திரிக்கையை வந்து அவளுடைய விஷதத்தோட கம்பேர் பண்ண அவளுடைய ஸ்மிதத்தோட கண்ட கம்பேர் பண்ண முடியாது அதை கொடுக்கலாமே ஒரு எக்ஸாம்பிளா அப்படின்னு சொல்றார் ஸோ உங்களுக்கு சௌந்தர லஹரிலே பார்த்தீங்கன்னா ஸ்மித ஜோத்னா ஜாலம் தவவதன சந்திரசிய விபதம் அவளுடைய அந்த ஸ்மிதங்கிறது அந்த அந்த நிலவொழி போல் இருக்கின்ற ஒரு புன்னகை அப்படின்னு அங்கே வர்ணிக்கிறார் ஆனால் இங்கே என்னென்னா இங்கே வந்து கவி வெறும் அவளுடைய ஸ்மிதத்தை மாத்திரம் வர்ணிக்கலையே அந்த ஸ்மிதம் எங்கே இருக்கு அவளுடைய செவந்த ஒதடு மேலனா இருக்கு ஆனால் சந்திரன் அப்படி வந்து செவந்தமான ஒரு இடத்துக்கு மேலே இல்லையே சந்திரன் ஸோ வெறும் ஸ்மிதத்தை மாத்திரம் வர்ணிக்கணும்னா நான் சந்திரிகையை வர்ணிச்சிட்டு போவேன் ஜோத்னாவை வர்ணிச்சுட்டு போவேன் ஆனால் இங்கே வந்து அவளுடைய அந்த ஒதடு மேலே செவந்த ஒதடு மேலே இருக்கின்ற ஒரு வெண்மையான ஒரு சிரிப்பு மந்தஹாசம் அப்படிங்கிறத வர்ணிக்கணும்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு லோக்கத்தில் இல்லையே ஸோ ஸோ அதை வந்து ஏன் வந்து சந்திரிகாதீனாம் இது இமாம் ஆசங்காம் விசேஷணத்வயன பரிகரதி ஸோ இந்த ஏன் சந்திரிகையை வந்து விசேஷம் இதுக்கு வந்து கம்பாரிசனாக கொடுக்கலங்கிறத மீது ரெண்டுத்த வச்சுட்டு சொல்கிறார் இன்னும் என்ன அப்படின்னா விஷதஸ்ய இத்தியாதினா விஷதஸ்ய அத்தியந்த தவளசிய இத்தியர்த்தா விஷதம்னா வெண்மை நன்றாக வெண் பயங்கரமாக வெள்ளையாக இருக்குன்னு அர்த்தம் விசேஷாந்த் விசேஷனாந்தரமாக தாமிர ஓஷ்ட பர்யஸ்த ருச்சகா தாமரம் அப்படின்னா தாமரே அப்படின்னா ரத்ததரே நன்றாக செவப்பாக இருக்கின்ற ஓஷ்டே அப்படின்னா தந்தச்சதே பர்யஸ்தான பரிதக அது மேலே பரவி இருக்கின்ற க்ஷிப்தா ஒரு ருக்கு ருக்குன்னா ஒளி சோபா அழகு ஏன தஸ்ய ஸோ சந்திரிகாதீனாம் தாவல்யே வல்யே சத்தியபி தாமிரதிர உபஹிதத்துவ அபாவாத் அனுகரண சாமர்த்தியம் இது பாவ சோ வந்து என்ன சந்திரிகாதீனாம் நில ஒளி வந்து அந்த மாதிரி ஒரு தாதிருஷ தாவல்யே சத்யபி இந்த மாதிரி ஒரு வெண்மையான ஒரு வெண்மையாக இருக்கின்ற ஒரு தன்மை இருந்தபொழுதிலும் தாம உபஹாது தாமிரம்னா சவப்பு திரியம்னா ஒரு பொருள் அது உபஹித்தம் அந்த செவப்பான ஒரு பொருள் மேல இருக்கின்ற தன்மை அதனுடைய அபாவம் அந்த சந்திரிகால இருக்கிறதுனால அனுகரணசாமர்த்தியம் இது பாவம் ந சாமர்த்தியம் இது பாவ அத்தி சப்தலாத் அசித்தார்த்த கல்பனம் இது அதிசயோக் அலங்கார அதிசயோக் அலங்காரம் அதாவது இந்த மாதிரி ஒரு பிரசக்தி இல்லை இருந்தாலும் கவி வந்து கற்பனை பண்ணிட்டு இருக்கார் அதனால வந்து இது வந்து அதிசயோக்தி அலங்காரத்தில் போடுவார் இது வந்து மூகவஞ்சிசத்திலேயே பிம்போஷ்ட தியுதி புஞ்ச ரஞ்சித ருஜிகி துவன் மந்தஹாச சட்டா அப்படின்னு மந்தஸ்மித சதகத்தில் இருக்கு அவள் அந்த தேவியானவர் அந்த நாயகனான பரமசிவனுடைய புன்முருவலோட பார்க்கும்பொழுது எப்படி அப்படின்னா புன்முறுவலோட இருக்கும் பொழுது அவளுடைய அந்த அதரங்கள் வந்து சிவப்பா இருக்கு அவளுடைய அந்த ஹாசம் ஸ்மிதம் வந்து வெள்ளையாக இருக்குது அதனால் பரமேஸ்வரன் மேலே அவருடைய மார்பு மேலே எதை வீசுகிற மாதிரி இருக்கான் அப்படின்னா மல்லிகை புஷ்பங்களையும் அந்த செவப்பாக இருக்கிற பூக்களையும் சேர்த்து எறிகிற மாதிரி இருக்கான் அவளப்பா அவள் வந்து அம்பாள் வந்து அவரை பார்த்து சிரிக்கிறாள் சிரிக்கும்போது அவள் உதடு சிவப்பு அதுக்கு மேலே இருக்கிற அந்த புன் சிரிப்புங்கிறது வெள்ளை ஸோ அது ரெண்டையும் அவள் பரமேஸ்வரன் மேலே பார்த்து அவரை பார்த்து சிரிக்கிறதுனால அந்த புண் சிரிப்பை கொடுக்கறதுனால பாக்குறதுக்கு சடார்னு எப்படி இருக்கான் அப்படின்னா அந்த பரமேஸ்வரன் மேல சாக்ஷாத் மல்லிப்பூவையும் செவந்த பூவையும் தூவரம் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அவர் அங்க இது பண்ணிருக்காரு நல்லா இருக்கில்லையா சாடா உப்புமானம் அசித் ரெண்டு உப்புமானம் வந்து இருக்கிறதுக்கு இதை இந்த இடத்துல எ எப்படிம்மா இருக்கும் உங்களுக்கு அதுக்கு மேல இதுங்கிறது எப்படி வரும் நேச்சுரலி வரணும் நீ வந் நீங்கள் வந்து ஒரு பவழத்து மேலே ஒரு முத்த மாலையில் வேணால் சேர்க்கலாமைய வழியை ஜென்ரலாக வந்து லோக்கத்தில் பவழம் கிடைக்கிற இடத்துலையா முத்து கிடைக்கிறது இல்லை இல்லை இங்கே நேச்சுரல் அக்கரன்ஸ் தானே இதெல்லாம் அவளுடைய உதடுங்கிறது செவந்து இருக்குது செவந்த உதடு மேலே அந்த புன்சிரிப்புங்கிறது வெள்ளையாக இருக்குது அதுதானே இல்லையா அண்டு இதனுடைய தாதர்ஷ உபமான தர்மீனம் அசித்தவனு சொல்லும்பொழுது இந்த கான்டெக்ஸ்ட்லேயே இட் இஸ் நாட் ப்ரூவன் இல்லையா ఇట్ ఇస్ నా యూర్ నాట్ ఏబుల్ టేక్ ఇట్ యాజ్ అన్ ఉపమానా బాస్ ఆఫ్ దీస్ రీసన్స్ దాని సుల ప్రియత అదా పుష్పం ప్రవాల ఉపహితం సార్ ముక్తాపలం వా స్పుట విద్రుమస్తం తతోను స్ఫుట విద్రుమస్థం తుకుశత్య తస్యా తామ్రోష్టపర్యస్తచ స్మిత ఆడత శ్లోకం అరేణ తమృత్రుతే సంచల్పితా అభిజాతవాచి புஷ்டா பிரதிகூல சப்தா ஸ்ரோத்து விதந்திரீரிவ தாட்யமானா ஸோ இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஸ்லோகம் இதுதான் உங்களுக்கு விபஞ்சா காயந்தின்னு லகரியில் வருது ஸோ வந்து என்ன அப்படின்னா இவ இவ வந்து தான் பேச ஆரம்பிச்சிருக்கா சோ அந்த பார்வதியினுடைய குரல் வந்து எப்படின்னா அமிர்தத்தை பெருகுவது போல் இருக்கு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கு அவ வந்து பேச தொடங்கும் பொழுதே என்ன அப்படின்னா அவளுடைய குரலை வந்து யார் கேட்டாலோ அவளுக்கு வந்து அந்த குயிலினுடைய சப்தம் கூட பிடிக்கலையாம் அந்த குயிலினுடைய சப்தம் வந்து நாராசமா கேட்டுதான் எப்படி நாராசமா கேட்டுது அப்படின்னா ஒரு வீணையை வாசிக்கவே தெரியாத ஒத்தர்கிட்ட கொண்டு போய் வீணையை கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க டொங்கு டொங்குன்னு அவள் எப்படி வந்து ஒரு அபஸ்வரம் போட்டு பண்ணுவாளோ அதை வந்து காதுக்கு வந்து நாராசமா கேட்குமோ அந்த மாதிரி அந்த விதந்திரி அந்த ரிவ தாட்டியமானா ஸ்ரோத்துகு யாருனுடைய சப்தமானது பிரதிகூல சப்தமா ஆச்சு அப்படின்னா அந்நிய புஷ்டா அந்நிய புஷ்டாங்கிறது உங்களுக்கு வந்து கோ கோகிலாக ஏன்னா குயில்கள் வந்து தானா வந்து வளராது தன்னுடைய முட்டையை கொண்டு போய் காக்காவினுடைய நெஸ்ட்டில் போட்டுரும் இல்லையா ஸோ அதனாலேயே அந்நிய புஷ்டா பிறரால் வளர்க்கப்பட்டதுன்னு அர்த்தம் ஸோ அப்படிப்பட்ட குயிலே வந்து காக்க கிருஷ்ண பிக்க கிருஷ்ண கோபேதா பிக்ககாக யோகோ வசந்த காலே சம்பிராப்தே காக்கக காக்கக ஏவ பிக்கக ஏவ அதாவது காக்காவும் கருப்பு கோகிலமும் கருப்பு தான் என்ன பேதம் ரெண்டுத்துக்கும் அப்படின்னா வெயிட் பண்ணுப்பா ஸ்ப்ரிங்கு வரும் வசந்த காலத்தில் வரும் அப்போ வந்து காக்கா வந்து காக்கான்னு கத்தும் குயில் வந்து வித் ஸ்வீட் வாய்ஸ் நமக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு குயிலுக்கு இந்த மாதிரிலாம் அப்ஜெக்டிவ் இருக்குது இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்குது இருந்த பொழுதிலும் அப் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட அந்த குயிலினுடைய சப்தமே இவளுடைய ஸ்வரம் இவளுடைய அந்த வச்சனத்தை கேட்டதுக்கு அப்புறம் அதுவே வந்து நாராசமாக போயிட்டு தான் காதுக்கு எப்படி நான் இல்லை அதுதான் இதான் அதனுடைய ஸ்லோகார்த்தம் அன்வயம் பார்த்தேள் அப்படின்னா அபிஜாதவாச்சி தசியாம் அமிர்தஸ்ருதேவஸ்வரேன சஞ்சல்பிதாயாம் அந்ந புஷ்டா அபி அந்யஷ்டா அப்படி தாட்யமான வித்தன்ீரிவ்ரோத்து பிரதிகூலஷப் சப்தா ஸோ இதுதான் இதனுடைய அன்வயம் ஸோ அந்த திருப்பி சொல்கிறேன் ஸ்வரேண தசம் அமிரச்ருவஸ்வரேண சஞ்சல்பிதா அன்யபுஷ்டா விதந்திரீரிவ தாடியமான பிரதிகூல சப்தா ஸோ வந்து என்ன அப்படின்னா வாச்சி அபிஜாத்தம் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா ஜென்ரலி அபிஜாதம்னா நல்ல ஒரு குலத்தில் பிறந்தவாலை சத்குலே ஜாத்தாகான்னு அர்த்தம் நல்ல ஒரு குலத்தில் நற்குடியில் பிறந்தவர்கள்னு அர்த்தம் இந்த இடத்துல என்ன அப்படின்னா ஒரு சாஃப்ட்டுங்கிற எடுத்துக்கணும் ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல குலத்தில் பிறந்தாலே ஹார்ஷாக பேசுகிற ஒரு தன்மைங்கிறது இருக்காது அதனால வந்து நீச்சமான குலத்தில் பிறந்தவாளுக்கு வந்து ஹார்ஷ் வேர்ட்ஸ் இருக்கும்னு நான் சொல்ல வரல இன் ஜென்ரல் அபிஜாதா நல்ல குலத்தில் பிறந்தவாளுக்கு அவளனுடைய வார்த்தைகளே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸோ அபிஜாத வாட்சின்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு வந்து ரொம்ப மிருதுவான சொற்களோடு இருக்கின்ற அந்த தஸ்யாம் அந்த பார்வதியின் இடத்தில் இவ ஸ்வரேன அப்படியே வந்து அமிர்தஸ்ருதா அப்படின்னு சொல்லும் பொழுது அமிர்தம் அப்படியே பொழுக பொழுகி வருது போல் அமிர்தத்தை பெருக்குவது போன்ற ஒரு ஸ்வரையண அப்படின்னா அமிர்தம் ஒரு மதுரத்தன்மையை கொடுக்கும் ஒரு ஸ்வீட்னஸை கொடுக்கும் ஸோ அந்த அமிர்தத்தை பெருகுவது போல அமிர்தஸ்ரதா அப்படி ஸ்ருதா அப்படின்னா அப்படியே அமிர்தத்தை பொழுக பெருக்குவது போல இருக்கின்ற அவளுடைய அந்த ஸ்வரேன தஸ்யாம் அவளிடத்தில் இருக்கின்ற ஸ்வரேன அந்த குரலினால் என்ன சஞ்சல்பிதாயாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்காப்பா இன்னும் வந்து அவ ஃபுல்லாக படப்பட படப்படன்னு பேசலை அப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்கானா இந்த தருணி ஏஜில் தான் அவள் பேசுகிறாளா அப்படின்னா பேசியிருப்பா பட் ஆக்சுவலி விஷயத்தோடு பேசுறது அப்படிங்கிறது இப்போதான் ஆரம்பிச்சிருக்கா அப்படி சஞ்சல்பிதாயாம் அந்த தஸ்யாம் சன்பு சஞ்சல்பிதாயாம் தஸ்யாம் அபிதா அபிஜாத்த வாச்சி தஸ்யாம் சஞ்சல்பிதாயாம் அந்த சாஃப்டாக இருக்கின்ற மிருதுவாக இருக்கின்ற தன்னுடைய வாச்சி குரலினால் குரலிலிருந்து தஸ்யாம் வாச்சி சஞ்சல்பிதாயாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்கா அந்த தருணத்தில் அந்ந புஷ்டா அப்பி அப்படிங்கிறது பிறரால் வளர்க்கப்பட்டதுன்னு அர்த்தம் அன்னிய புஷ்டா அப்படின்னா காக்கையானது அந்த குயிலானது முட்டையை போட்டுட்டு த காக்கையினுடைய நெஸ்ட்டில் கொண்டு போய் விட்டுடும் ஸோ அந்த காக்கையினால் வளர்க்கப்படுவதால் அந்த குயிலுக்கு வந்து அன்னிய புஷ்டான்னு ஒரு பேர் இருக்குது ஸோ அந்த அன்யபுஷ்டா புஷ்டா அந்த பார்வதியின் குரலை கேட்ட பிறகு இந்த குயிலினுடைய குரல் கூட அன்னிய புஷ்டா அபி என்ன அப்படின்னா தாட்யமானா விதந்திரீஹி இவ ஸ்ரோதுகு பிரதிகூல சப்தா தாடியமானா அப்படின்னா அடிக்கப்பட்டதுன்னு அர்த்தம் இந்த இடத்துல என்ன அப்படின்னா தாடியமானா அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து முறை தவறி தட்டப்படுகின்ற இல்லைன்னா வாசிக்கப்படுகின்ற விதந்திரீஹி இவ தந்திரி அப்படின்னா உங்களுக்கு வந்து இது தந்தி விதந்திரி அப்படின்னா தகாத முறையில் அமைந்த அந்த வீணையின் தந்தி போல் ஸ்ரோத்துஹு அப்படின்னா கேட்பவர்களுக்கு பிரதிகூல சப்தா அப்படின்னா கர்ணகட்டுரமாக கர் கர்ண கட்டோரமான ஒளியை உடைய உடையதாக பவதி இருக்குது புரியுறதா பவதிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ இவளுடைய அந்த ஸ்வரமானது அந்த ஒரு குரலானது அவ்வளோ ஒரு ஸ்வீட்னஸோடு இருக்குது அதுக்கு வந்து என்னெல்லாம் சொல்றார் அப்படின்னா அவர் வந்து அமிர்த சுருதா அப்படியே அமிர்தம் புழுகுவது பெருகுவது போல அப்படிங்கிறது ஒன்று அதுக்கப்புறம் அன்னிய அப்படி பிரதிகூல சப்தாவது அந்த குயிலினுடைய சப்தம் கூட எதுபோல் பிரதிகூல சப்தம் அப்படின்னா விதந்திரீஹி தாடியமானா இவ ஸ்ரோதுகூ பிரிகூல சப்தா ஸோ வந்து அந்த வீணையை வந்து தப்பு தப்பாக மீட்டினா அந்த தந்தியே சரியே இல்லை அது வாசிக்க தெரியாதவா வாசி வாசித்தா எப்படி வந்து காதுக்கு வந்து ஒரு ரணமாக இருக்கும் அது ஒரு கட்டோரமாக இருக்கும் கர்ண கட்டோரம்ங்கிறது சம்ஸ்கிருத வார்த்தை தானே கா கர காதுகளுக்கு ரொம்ப கட்டோரமாக அந்த சப்தங்கள் வந்து வெளிவருமோ அது போல் எதனுடைய சப்தம் இருக்கு அப்படின்னா அந்த குயிலினுடைய சப்தம் இருக்கான் ஸோ அந்த குயிலே வந்து ஸ்வீட்னஸுக்கு பேர் போனது அதுக்கே இந்த மாதிரி ஒரு நிலைமைன்னா அப்புறம் நம்ம எதோட சொல்றது இல்லையா ஸோ இதுதான் இதனுடைய ஸ்லோகார்த்தம் சரியா இருக்கா நாராயண பண்டித்தரும் விட போறது இல்ல சொல்ல போற வச்சனம் வர்ணயதி அவளுடைய அந்த வாக்க வர்ணிக்கிறார் எப்படி அப்படின்னா அவிஜாத்தாச்சி தசியம் அமிர்தஸ்ருவஸ்வரேண சஞ்சல்பிதாயாம் அன்ய புஷ்டாபி சோத்து பிரதிகூல சப்தா ச வாச்சி அப்படின்னா சப்தோயம் லக்ஷணையா சுகுமோர் சுகுமாரார்த்த பரியாயச்சி ப பர்யா பர் பர்யவசாயி ஸோ வந்து என்ன அப்படின்னா அபிஜாத்த வாச்சி அப்படிங்கிறது இன் ஜென்ரல் சக்குலே ஜாதா இத்தியர்த்தா இந்த இடத்துல லக்ஷணையாக நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏன்னா அபிஜாத்த வாச்சின்னா சத்குலே ஜாத்தா அவளுடைய வாச்சின்னு சொல்லலாம் பட் இங்க விஷயம் வந்து சத்குலத்துல பிறந்ததனுடைய வாக்கை பத்தி இல்லை இனிமையான குரலை பத்தி இங்க பேச்சு ஸோ வந்து என்ன அதனால லக்ஷணையாக நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சுகுமார சுகுமார்த்த பரியவசாயி ரொம்ப சுகுமாரமான ரொம்ப சாஃப்டாக ஒரு அர்த்தத்தை இல்ல அர்த்தத்தோடு இருக்கின்ற அர்த்தம்னா அந்த அதன் அந்த சுகுமாரம்ங்கிற ஒரு அர்த்தத்தை கொடுக்கறதுக்கு ஒரு இதுவாரி அதில் அதுல வந்து விழற மாதிரி அந்த அபிஜாத்த பதம் ததாச்ச பிரயோக அது அந்த அபிஜாதாவுக்கு சொல்ற அபிஜாதா அப்படின்னா சுகுமாரா வாக்கு யஸ்யாஹா தஸ்யாம் ஸோ அபிஜாதாங்கிறது ரொம்ப சாஃப்டான ஒரு சொல் அதுவா ஸ்தான பிரயத்னாதி குண யோகாத்து சமயக் உற்பன்னா வாக்கு யஸ்யாஹா தஸ்யாம் இது ஸோ அபிஜாதான்னு சொல்லும்பொழுது கரெக்டாக உண்டாயிருக்குன்னு சொல்லும்பொழுது நமக்கு வந்து ஸ்தானங்கள் படிச்சிருக்கோம் இல்லையா அகுஹ விசர்ஜனி ஆனாம் கண்டகா பானை நீ சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி ஸ்தான பிரயத்தனாதி அந்த ஸ்தானங்கள் பிரயத்தனங்கள் ரெண்டுமே இருக்குது அவைகளினுடைய குண அவைகளை வந்து கரெக்டாக அந்த அந்தந்த இடத்துலேருந்து அந்தந்த ஸ்வரம் அதாவது ரகாரம் சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியலன்னா அந்த வார்த்தை நன்னா இருக்குமோ நல்லா இருக்காது ழ தமிழே எடுத்துக்கோங்க பழங்கிற வார்த்தை பயம்னு சொன்னோன்னா சரி வராது ஸோ அந்த ழாங்கிறது அந்த க எந்த ஸ்தானத்துலேருந்து என்ன ஒரு பிரயத்தனத்துலேருந்து வரதோ அது கரெக்டாக வரணும் சொல்லுவான் ஸோ அதுக்கு தான் இங்கே கொடுத்துருக்கார் ஸ்தான பிரயத்தனாதி குண யோகாத்து சமய குட்பண்ணா வாக்கு ஸோ அந்த ஸ்தானம் பிரயத்தனம் அவைகள் அந்த எக்ஸெட்ரா அதிலிருந்து அந்த குண யோகாத்து அந்த குவாலிட்டியினால சமயக் உட்பண்ணா சரியாக வெளிவந்த வாக்கு எஸ்யாக தஸ்யாம் சரியா அதுக்கப்புறம் கத்தியமானார்த்த சமர்த்த கமிதம் விசேஷனம் ஸோ இதுக்கு வந்து சொல்ல சொல்ல வேண்டிய விஷயத்துக்கு கரெக்டான விசேஷனம் இது தசம் பார்வத்தியம் அந்த பார்வத்தியினிடத்தில் அமிரசுதா ஸ்ருதா அமிரம் பீயூஷம் சாவயதி சாவயதி இது அமிரசுத்துனஸ்வரேண சோ அமதம் ந பீயூஷம் அமிர்தம் ந அமதம் நெக்டர் சிராவயி அதை ஒழுகும்படி செய்கின்றாள் என்ற காரணத்தினால் அமிர்தஸ்ருது அப்படின்னு வருது தேனஸ்வரேன அந்த ஸ்வரத்தினால் இங்கே வந்து அந்தர்பூதி பூத்த நர்த்தக இது பிரயோக அந்த சிராவயத்தின்னு தீர்க்கம் வருதாங்க சஞ்சல்பிதாயாம் ஆதி கர்மணி தக கர்த்தரீச்ச அப்படிங்கிற ஒரு சூத்திரத்தினால என்ன அப்படின்னா இங்க வந்து இந்த ஆதி கர்ம அப்படிங்கறதே என்ன அப்படின்னா இந்த சூத்திரார்த்தம் பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து கிருதந்த சூத்திரம் இது இத்த பிரத்ய விதாயக சூத்திரம் இது யுக்த பிரத்தியம் இருக்கு பார்த்தியலா அதை சொல்கிற ஒரு சூத்திரம் அதாவது என்ன அப்படின்னா ஏதோ ஒரு ஒர்க்கை ஆரம்பித்தோம் ஒரு காரியத்தை ஆரம்பித்தோம் ஆனால் அதை முடியல அது வந்து ஒரு லாங் டேர்ம் பண்ணுற ஒரு ஒர்க்குன்னு வச்சுக்கோங்கோ ஆரம்பித்த ஒர்க்கு அந்த முடியாத ஒரு வேலை அந்த ஒர்க் இன் ப்ராக்ரெஸ்ஸுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த காரியம் ஒன்று போயிட்டே இருக்கு அதுக்கு தான் ஆதிக்கர்மன்னு பேர் புரியதா ஸோ இந்த ஆதி கர்மவை வந்து நம்ம வந்து எந்த ஒரு லெட்டரால் சொல்லுவோம் அப்படின்னா பிர அப்படிங்கிற ஒரு இப்போ கரோத்தி சக காரியம் கரோதி அப்படின்னு நான் சொல்லும்பொழுது அவன் காரியத்தை செய்கிறான் அப்படிங்கிற அர்த்தம் வரும் சக காரியம் பிரகரோதி அப்படின்னு நான் சொல்லும் அந்த ஆரம்பித்த வேலை இன்னும் பண் பண்ணிகிட்டே இருக்கான்னு அர்த்தம் நான் ஏதோ ஒரு வேலையை கொடுத்துட்டு போனேன் சக காரியம் பிரகரோதி அப்படின்னு சொல்லும் பொழுது எடுத்துக்கொண்டு செய்ய ஆரம்பித்த வேலையானது இன்னும் முடியவில்லைங்கிற ஒரு அர்த்தம் ஸோ வந்து இந்த ஆதி கர்ம வந்து இன்டர்நெட் வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல இந்த யுத்த பிரத்யா வில் பி யூஸ்டு ஸோ வந்து இதில் வந்து இப்ப கத்தரத்தே நம்ம வந்து கிராமம் கதகா அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த யுத்த பிரத்யம்ங்கிறது சக கிராமம் கதகா அந்த கர்த்தாவை சொல்ற ஒரு யுத்த அர்த்த அர்த்தத்தை குறிக்கிற மாதிரி இருக்குது தேன பாட்டகா பட்டித்தகா அப்படின்னு நம்ம பொழுது அந்த யுத்த பிரத்தியமானது கர்மணியில் வருது அந்த கர்மாவை பாட்டகா பட்டித்தகாங்கிறது தான் அங்கே முக்கியம் தேனாங்கிறது முக்கியம் இல்லை ஸோ அதே மாதிரி இங்கே வந்து இந்த ஆதி கர்மா காண்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த ஆ இது வந்து இட் கேன் பி இன் கர்த்தர்த்தா ஆர் பாவகர்மணி அர்த்தா ரெண்டுத்துலேயும் வரலாம் இப்போ வந்து சக கடக பிரகிருதா இங்கே வந்து கர்த்தர்த்தே அவன் வந்து அந்த கட்டம் பாய வந்து பண்ணுறதுக்காக ஆரம்பித்தான் தேன கடக பிரகிருதாங்கிறது உங்களுக்கு பாசிவில் இங்கே வந்து இது எப்படி அப்படின்னா இங்கே வந்து சஞ்சல்பிதா சஞ்சல்பிதான்னு இருக்குது இப்போ இங்க வந்து இந்த வந்து எதுக்கு வந்து இந்த சஞ்சல்பிதாய்க்கு ஆதி கர்மணி தக கர்த்தரிச்ச அப்படின்ற சூத்திரம் ஏன் பிராக்கெட்ல நாராயண பண்டிதர் போட்டிருக்காரு அப்படின்னா சஞ்சல்பிதா அப்படிங்கிறது ஆதி கர்மார்த்தே த பிரத்தேயம் அங்கே வந்திருக்கு அதாவது ஜஸ்ட் நோ ஷி ஸ்டார்டட் டு ஸ்பீக்ன்னு அர்த்தம் அதனால சஞ்சல்பிதா அப்படிங்கிற இத்த பிரத்தேயம் போட்டு அதனுடைய சப்தமியை போட்டிருக்காரு புரியுறதா ஸோ சஞ்சல்பிதாயாம் ஆதி கர்மனி தக கர்த்தரீச்ச இது சமயக் வக்தும் உபக்ராந்தாயாம் இத்தியர்த்தா இப்போ தான் சரியாக பேசுகிற எ ஏஜ் அது இப்போ ஆரம்பிச்சிருக்கு அதனால் இந்த சூத்திரம் படி அந்த அங்கே இத்தப்பிரத்தயம் போட்டு ஏன்னா அது ஆதிகரமாகங்கிற ஒரு காரணத்தினாலையும் அண்ட் இந்த காண்டெக்ச் கேட்ட மாதிரி சப்தமியில் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் அனேன தேவி சன் சஞ்சல்பனசிய ஆரம்ப தசாயாமே ஏதாவான் பிரபாவ ஸோ நீங்கள் இதை இந்த எம்ஃபசைஸை புரிஞ்சுக்கணும் இப்போ தான் அவன் பேசிக்க ஆ ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னா ஆரம்ப தசாயம் அவள் பேச ஆரம்பித்த காலத்திலேயே அவ்வளோ ஒரு ஸ்வீட்னஸ் இருந்ததுன்னா கிம் புனக பரிசீலன தசாயாம் இத்தி தரிசயத்தி இன்னும் நன்ன மெச்சூட அதாவது பாட்டு பாட ஆரம்பிக்கும் போதே ஸ்ருதி சுத்தமாக ஒரு குழந்தை பாடித்தேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ தான் கற்றுக்க ஆரமிச்சிருக்கா ஸ்டில் இவ்வளோ சுத்தமாக பாடுறாளே நம்ம சொல்ல மாட்டோமா இன்னும் அவள் பாட்டு பாடி 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 ப்ராக்டிஸ் பண்ணால் இன்னும் எவ்வளோ நன்னா பாடுவோம் அப்படிங்கிறது தானே அதே மாதிரி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கா பேசுறதுக்கு அப்பயே அதனுடைய எஃபெக்ட் இந்த மாதிரி இருக்கு தர்ஷயதிட்டோம்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு வந்து இதை சொல்லிட்டு அவர் வந்து அந்த சௌந்தர்லஹரியிலேருந்து கோட்டேஷன் கொடுக்கிறார் சௌந்தர்யலஹ்ரியாம் விபஞ்சியா காயந்தி விவிதம் அபதானம் பசுபதே துவயாரப்தே வக்தும் சலித்த சிரசா சாதுவச்சனை ததீயை மாதூரியை அபஹசித தந்திரி கலரவாம் நிஜாம் வீணாம் வாணி நிச்சுலயி சோல் அறுபத்தி ஆறாவது ஸ்லோகம் நினைக்கிறேன் இது சவுந்தரலகரியில அந்த பார்வதி தேவியே நீ என்னது சிவபெறானுடைய பல விதமான அந்த விஷயங்களை பத்தி தன்னுடைய வீணையினுடைய ஒரு ஒரு ஹெல்ப்போட உதவியோட என்ன பண்றா அந்த சரஸ்வதியானவள் பாடுறா நீ வந்து அந்த பாட்டு ரொம்ப நன்னா இருக்குன்னு தலையசைச்சுன்னு சொல்ற நீ நன்னா இருக்குன்னு சொன்ன பத்தியா அந்த இனிமையான அந்த அந்த குரலை கேட்டுட்டு சாக்ஷாத் சரஸ்வதியே வெக்கப்பட்டுண்டு தன்னுடைய துணியால அந்த வீணையை மூடின்றாலும் அவ்வளோ ஒரு ஸ்வீட்டான ஒரு குரல் சரியா இதுதான் உங்களுக்கு மூகபஞ்சசியில பாத்தீங்கன்னா அஹ் ஆஹ் கலமஞ்சுளை ஆ கலமஞ்சுள வாக் அனுமித கல பஞ்சர கத சுகிரகாது அம்ப ரதனாம்பரம் தே பிம்பபலம் சம்பாரினா நியஸ்தம் சம்பாரி அப்படிங்கிறது ஷம்பங்கிற ஒரு அசுரனுடைய அரி யாருன்னா மன்மதன் ஸோ வந்து இந்த அம்பிகையினுடைய அந்த மதுர மதுரமான அந்த குரலை கேட்டவுடன் அவளோட தொண்டைக்குள்ளே வந்து தொண்டைங்கிற ஒரு கூட்டில் எது இருக்கு அப்படின்னா ஒரு கிளி உட்காந்துன்னு பேசறதோ அப்படின்னு அதை பிடிக்கணும்னு வந்த அந்த சம்பரன்னு பெயருள்ள ஒரு மாய்த்த அந்த மன்மதனால் உன்னுடைய உதடானது பழமாக வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு அங்கே ஒரு ஸ்லோகம் இது அதாவது விபஞ்சியா காயந்திக்கு வந்து என்ன ஒரு பவரோ அது பாட்டு பாடுறவா பாட்டு கற்றுக்கிறவா அதை ஜபிச்சா வந்து நல்லா குரல் வளம் வளரும் வா அதே மாதிரி தான் இதுக்கும் எங்கள் வாத்தியார் சொல்லியிருக்கார் கலமஞ்சுள வாக அனுமித இந்த ஆர்யா சாதகத்துல இருந்து இந்த ஸ்லோகம் சோ தான் சோ நிஜாம் வீணாம் வாணி நிச்சோலயத்தி சோலைன நிபுத்தம் இது அப்புறம் அந்நிய புஷ்டா இஸ் ஈக்குவல் டு கோகிலா அந்நிய புஷ்டானா கோகிலான்னு அர்த்தம் எதாக மாதுரிய சௌகுர் சௌகுமாரியாதி குணவத்தையா பிரசித்த சா அபி இது அபிஷப்த அதாவது அன்யபுஷ்டாபி அப்படின்னு போட்டிருக்காங்கனோ அபி அன்யபுஷ்டான்னு போட்டிருக்கு ஸ்லோகத்தில் ஸோ அந்த அந்நியஷ்டா அப்பி அப்படின்னா எஸ்யா அப்படின்னா அந்த கோகிலாயா சப்தாக அது வந்து ரொம்ப லோகத்தில் வந்து பிரசித்தம் எதுக்கு அந்த கோகிலம் அப்படின்னா தன்னுடைய மாதுரிய சௌகுமாரியாதி குணவத்தையா ஸோ தன்னுடைய மாதர்யம் ரொம்ப சாஃப்டாக இருக்கின்ற சௌகுமாரியம் ரொம்ப சுகுமாரத்தோடு இருக்கின்ற அந்த குவாலிட்டியோட குவாலிட்டியின் அப்படிப்பட்ட குணங்களினால் பிரசித்த ரொம்ப பிரசித்தமடைந்த சா அபி அந்த கோ அந்த கோகிலா அப்படி அன்யபுஷ்டா அப்படி சப்தார்த்தா அதுக்கப்புறம் ஸ்ரோத்து ஸ்ரோத்திருமாத்திர விஷேஷ் கிம் புனித வெறும் கேட்குறவாளுக்கு அப்படின்னா இன்னும் கேவலம் ஸ்ருதா உட்காண்டு கேட்கல அப்படியே போகும்போது கேட்டுன்னு போகிறாள் அதுவே இவ்வளோ நாராசமாக இருக்குது இன்னும் வந்து உட்காண்ட ரொம்ப நேரம் கேட்டுன்னு இருந்தான்னு வச்சுக்கோங்க அவளால் அங்கே உட்காரவே முடியாது அப்படிங்கிறார் பிரதிகூல சப்தாக பிரதிகூல நாம விருத்தா விருத்தாக சா தயா ஆசீத் இது சேஷ அப்புறம் உக்தம் அர்த்தம் உபமையா ஸ்புட்டயதி இந்த விஷயத்தை உபமா மூலமாக சொல்கிறார் எப்படி அப்படின்னா தாட்டியமானா விதந்திரீஹி இவ இ தாட்டியமானா அப்படின்னா அடிக்கப்படுகின்ற அப்படின்னு அர்த்தம் சாஸ்திர அனபிக்ஞைகி ஆகன்யமானா சாஸ்திர சாஸ்திரம் அறியாத அப்படின்னா வீணை எப்படி சங்கீத சாஸ்திரம் அறியாதவா சங்கீத சாஸ்திரம் தெரிஞ்சால் கூட வீணையை எப்படி வாசிக்கணும்னு தெரியாத அந்த மாதிரி அனபிக்ஞாக அவாளினால் மீட்டப்படும் பொழுது விருத்தாக தந்திரீஹி இவ தந்திரி இது பிராதிசமாசக விருத்தா தந்திரீஹி அப்படின்னு சொல்லும் பொழுது விருத்தமான அந்த இதை வந்து மீட்டரா அந்த தந்திகளை மீட்டுகிறார்கள் அதுக்கப்புறம் இது வந்து தத்ரி குடும்பதாரணே இத்தி தாத்தோகோ இந்த இது வந்திருக்கு நான் அது என்னன்னு பார்க்கல இது ஈ பிரத்யே தந்திரீஹி இத்தி பதம் தந்திரீஹி இத்தி ச வீணா குணக உச்சத்தை தந்த்ரீனா என்ன அப்படின்னா அந்த வீணையினுடைய குணம்னா உங்களுக்கு குணத்துக்கு பல அர்த்தம் இருக்குது குவாலிட்டின்னு இருக்குது நூலுன்னு இருக்குது இந்த இடத்துல தன் இதுன்னு அர்த்தம் தந்தின்னு அர்த்தம் ஸோ உத்தியமானானாம் உற்பத்தியானாம் ஸ்வராதீனாம் விகிதம் தாடன கிரமம் வினா யா தாடியதே மந்தைஹி சா விதந்திரீஹி இக உச்சதே ஸோ யார் ஒருத்தருக்கு அந்த அந்த ஸ்வரங்கள் எதெல்லாம் வந்து விகிதமான ஸ்வரமோ இந்தந்த இடத்துல தான் இந்தந்த ஸ்தானத்தில் இந்தந்த ஸ்வரம் மீட்டனோங்கிற விஷயம் இருக்குது அதெல்லாம் தெரியாமல் யார் எந்த மந்தைகி விஷயம் தெரியாத ஒருத்தரால் அந்த வீணையானது மீட்டப்படுகிறதோ அதுக்குதான்னு பேரு அப்படின்னு ஒரு கொட்டேஷன் போடுறார் இத்தியாகுவோ ஆச்சாரியாகங்கிறது நம்ம இங்க நாராயண பண்டிதரை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் தேவி வச்சனாந்தராலே சஞ்சல்பந்தி கோகிலாபி வீணாய சமீச்சீன வாதன வாதன வேலாயாம் அக்கிரம தாடிதா வீணா குணவல்லரி அருந்த அருந்துதம் சப்ந்த உற்பதைய உற்பதையமாச இது பாவ சோ தேவி வச்சன்தராலே சஞ்சல்பந்தி ஸோ அந்த தேவியினுடைய வச்சனத்தின் மதியம் அந்த கோகிலா அப்படி அந்த கோகிலம் கூட வீணாய வாதன வேளாயாம் அக்கிரம தாடிதா வீணா குணவல்லரி இவ வீணாயாக வாதன வேளாயாம் வீணையை வந்து ச நா வாசிக்கணுங்கிற ஒரு சமயத்தில் அக்கிரமம் கிரமம் தெரியாமல் ஒரு பரிபாட்டி தெரியாமல் தாடிதா வீணா குணவல்லரி இவ அந்த வீணையினுடைய தந்தியை போல ஜனானாம் அருந்துதம் ஏவ சப்தம் உற்பாதையாமாச கா கேக்கரவாளுடைய காதுக்கு வந்து அது வந்து கட்டோரமாக இருக்கு அத்த அமிர்த ஸ்ருதா இவ இது உத்ரேக்ஷா அப்படியே அமிர்தம் போல பொழிஞ்சுதுன்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு உத்ரேக்ஷா மாதுரிய சௌக்குர் சௌக்குமாரியாதி குணைகி பரபிருதா விருதாத்து தேவி ச சஞ்சல்பித வெதிரேகம் தியோதயதி ஸோ மாதுரிய சௌகுமாரியாதி குணைஹி பரபிருதா பரபிருத்தானாலும் உங்களுக்கு கோகிலான்னு அர்த்தம் அந்நிய புஷ்டான்னு அர்த்தம் பரபிருதாக்கும் அதே அர்த்தம் தான் உன்னுத்திர நாள் தாங்கப்பட்டதுன்னு அர்த்தம் ஸோ அந்த பர பரபிருதா விருதாத்து விருதாத்துங்கிறது அதனுடைய சப்தாத்து அதிலிருந்து தேவி சஞ்சல்பித வெதிரேகம் தோ தியோதயதி அந்த 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 உபமானத்தை விட இந்த உபமயம் வந்து இங்க வசதியாக இருக்கு அதனால அவங்களுக்கு வெதிரேகம் பிரதிகூல சப்தஸ்ட தம் அபி அபித்யோதயதி இது வெதிரை காலங்காக மேலும் வந்து அந்த பிரதிகூல சப்தம்ங்கிறது இட் ஃபர்தர் எம்ஃபசைஸ் அங்கே வந்து பிரதிகூலம் அவ்வளோ கரண கட்டுரமா இருந்ததுபா அந்த குயிலினுடைய சவுண்டே அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னும் தேவியினுடைய சப்தம் வந்து குயில் சப்தத்தை விட மேலே இருக்குது அப்படின்னா உபமேயமாக வர்ணிக்கிற அந்த தேவிக்கு அப்படி ஒரு உத்கிருஷ்டம் சொல்கிறதுனால இங்கே வந்து அவங்களுக்கு வெதிரை காலங்காரம் இருக்குது सर्यार्का स स्वरेण तस्याम् अमृतश्रुतेव सञ्जल्पितायाम् अभिजातवाचि अप्यन्यपुष् अप्यन्यपुष्टा प्रतिकूलशब्दा श्रोतुः श्रोतुः वितन्त्रीरिव ताड्यमाना सर्यार्का इदोड नृतिक्रे